ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையலும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு தவா ஃப்ரை இட்லி. இட்லி அப்படின்னால நிறைய பேர் தலைதிரிச்சு ஓடி போயிருவோம். ஐயோ இட்லியே வேண்டாம், என் பேரையும் கேட்டிங்கன்னா ஐ பாட்டி இட்லியா அப்படிமா, எனக்காக ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துருன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அந்த இட்லி மேலே அவ்வளோ ஒரு பாசம், அதனால அவனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ரெண்டு தோசையை ஊற்றி கொடுத்துருவான். அந்த மாதிரி இட்லியில் ஆனால் அந்த இட்லியை டேஸ்டியாக பண்ணுறது அந்த அவங்களையும் அவனையுமே கொஞ்சம் மயக்கிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த தவா ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நிறைய நேரில் இட்லி பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் அந்த மாதிரி தான் இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு 6 இட்லி எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது குக்கர் இட்லி, ஃபிங்கர் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரு இட்லியை நான் துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள வகையில். இதுக்கு வந்து சீரகத்தூள் நான் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், அதோட கூட கொஞ்சம் மஞ்சள் தூள். இதுக்கு எண்ணெய் வேணும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் வந்து தவாவில் தான் பண்ண போகிறேன், இது அதனால தான் தவா ஃப்ரை. ஸோ எண்ணெயை ஊற்றிருக்கேன். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், உப்பு வேணும். ஸோ உப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும், இது ரொம்ப நம்ம சாதாரணமாக இட்லியை உதுத்து தாளிச்சு நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, பொடி போட்டு அப்புறம் பெப்பர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல ஒரு ஃப்ளேவரோட இருக்கும், அதனால தான் இது. ஆனால் இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலாவும், ஆனால் சீரகத்தூள் வந்து இட்ஸ் அ மஸ்ட், சீரகத்தூள் கட்டாயம் வேணுங்க. கரம் மசாலா போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கரம் மசாலா உங்கள் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, லேசாக ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு லவங்கம், இது மட்டும் எடுத்து ஒரு நுணுக்கு நுணுக்கிட்டு அதை தூவிக்கோங்க, அது ஒரு வாசனை இருக்கும். பட் கரம் மசாலா வாசனை அது வரலைனாலும் அந்த வாசனையும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், அது பிடிச்சவங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இட்லியை நான் கல் காஞ்ச உடனே இட்லியை போட்டுருக்கேன், இட்லி போட்டுட்டு அதில் இட்லியை போட்டதுக்கப்புறம் தான் சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள். இது மிளகாய்த்தூள் ரொம்ப இழுக்காதுங்க, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதோட கூட மேலே கொஞ்சமாக இந்த இட்லி மேலே, இட்லி மாவுளுக்கு உப்பு இருக்கும், ஸோ இட்லி மேலே பரவறதுக்கு இது போட்டுக்கலாம் கொஞ்சமாக தகுந்த உப்பு. இது எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க நினைக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் கல் வச்சு நீங்கள் வந்து எண்ணெய் இவ்வளோ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக வச்சு நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மட்டும் இது அவரவரோட விருப்பம், எண்ணெயோ நெய்யோ. தீயை நல்லா குறைச்சி வச்சு இந்த லேசாக பச்சை வாசனை போக கழுவி விடுங்க, நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் எல்லா துண்டுகள்லையும் அடுப்பு மேலே அந்த கல் மேலே படுற மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். மேலே லேசாக ஒரு கிறிஸ்மஸோடு உள்ள சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து இது மேலே கருவேப்பிலையை தூவிடுவேன். சரி, எதுக்கு கருவேப்பிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க அந்த இட்லிக்கு லாஸ்ட்டில் போடுற போது. அதோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டாலும் சரி. அவ்வளோதான், இது பச்சை வாசனை போக இது மேக்ஸிமம் 2 நிமிஷம் நீங்கள் கிளறினீங்கன்னா போதும். தீ ஒரே ஒரு 10 செகண்ட் நான் இப்போ தீயை தூண்டியிருக்கேன், இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுவேன். துண்டுகள் மட்டும் எல்லாம் அந்த கல்லில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 10-20 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் ஆயிருக்கும். நம்ம எந்த கிண்ணத்தை இட்லி வெட்டி வச்சிருந்தோம் அந்த கிண்ணத்துலேயே எடுத்துடுறேன். அப்படியே நல்ல ஒரு தவா ஃப்ரை இட்லி. இது நல்ல மொறுன்னு விடணும்னு நினைக்கிறவங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மேலே ஓரளவு நல்லா கூட்டாகி நல்லா மொறுன்னு வந்துடும். ஒரு ஃபோர்க்கு வச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா ஃபோர்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பண்ணுற இட்லியிலேருந்து இந்த தவா ஃப்ரை இட்லி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. இதில் வந்து அந்த சீரகத்தூளும் கரம் மசாலும் பிளேஸ் த மேஜர் ரோல்.
அதுதான் அந்த வாசனையும் எதுவுமே நல்லா கலந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் கலந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். இதில் விருப்பப்படுறவங்க லேசாக மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை சாரை கொஞ்சமாக விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். ஸோ இது ரொம்ப சீக்கிரம் பண்ணக்கூடிய இந்த தவறு இதுலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.